அட எப்படிடா இவ்வளவு சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் குடிச்சு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள மேட்சே முடிச்சு விட்டுட்டாங்க. 73 ரன்னுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து ஆல் அவுட் ஆகி இந்தியா வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணிருக்காங்க. 1 ரன் 2 ரன் வித்தியாசம் இல்லைங்க, 317 ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிருக்கோம். நம்ம இந்தியா தாங்க இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம், 390 ரன் வந்து எடுத்தோம். சரிப்பா, 391 ரன் வந்து ஸ்ரீலங்கானால எடுக்க முடியலன்னா கூட அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துற மாட்டாங்க. கடைசி பால் வரைக்கும் வந்து டஃப் கொடுப்பாங்கப்பா, மிகப்பெரிய ரன்னை வந்து அவங்களும் எடுப்பாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம 370 ரன்னுக்கு மேலே எடுக்கும்போது அவங்க வந்து 300 ரன் வரைக்கும் எடுத்தாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவங்க 300 ரன்னுக்கு மேலே தான்ப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வந்து வேறங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆரம்பமே வந்து சொதப்பலாம் வந்து ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 2 ஃபெர்னாண்டோ வந்து போட்டாங்க. 7 ரன்னு கிட்ட ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து போச்சுங்க, 2nd ஓவரில் ஒரு விக்கெட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் சீட்டு கட்டு மாதிரி மழை மழை மழைனு சொல்லிட்டு 2 ஓவருக்கு ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு அது பாட்டு விக்கெட் மழை மழை மழைனு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. யாருமே இன்னைக்கு சரியா விளையாடல. எப்பயுமே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை நாயகனான குசால் மெண்டிஸ், அதுக்கப்புறம் ஷனாக்கா இவங்க வந்து கொஞ்சம் வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு குசால் மெண்டிஸும் வந்தவொடனே நடைய கட்டிட்டாரு, எல்லாருமே வந்து வர அவுட் ஆயிட்டு போக அசலங்க ஹசரங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நின்று விளையாடல. ஏதோ T20 விளையாடுற மாதிரி, T20 விளையாடுற மாதிரி வந்து நினைச்சு விளையாண்டு அதே விளையாண்டு கொஞ்சம் ரன் எடுத்தா வந்து பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா 100 ரன் கூட எடுக்க முடியாம வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்கன்னா இன்னைக்கு பேட்டிங்ல ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதனால வந்து 317 ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கோம். இந்த ஓடிஐ சீரீஸ்ல 3-3 நம்ம தான் வந்து வின் பண்ணி ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்கோங்க. நம்ம நினைச்சோம் ஸ்ரீலங்கா வந்து எப்படியா வந்து ஆறுதல் வெற்றி அடைகிறதுக்காண்டி மிகப்பெரிய முயற்சி வந்து பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து சுத்தமா பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ரெண்டுலயுமே ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப சொதப்பிருக்காங்க அப்படின்னு மட்டும் கிளீனா வந்து தெரியுது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து T20 சீரீஸ்ல இருந்த மாதிரி வந்து ஓடிஐல வந்து இல்லைங்க. ஏன் வந்து ஒரு கான்பிடென்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் வந்து நல்லா வந்து விளையாண்டாங்க, அதுவும் ஷனாக்கானால மட்டும் தான் அந்த அளவுக்கு மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் வந்து போச்சு. 2nd மேட்சும் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆயிப்போச்சு. இப்ப 3rd மேட்சும் வந்து உப்பு சப்பு இல்லாம T20 விட மோசமா வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படி பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எப்ப எப்படி மேட்சை தோக்கதான் வந்து போறோம், 391 ரன்லாம் யார் வந்து எடுப்பா, ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, வாப்பா ஆத்தா வெயும் வேமா சந்தைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாண்ட மாதிரி தான் வந்து தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் கூட வந்து நின்று பொறுமையா மேட்ச் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்ட மாதிரி தெரியலப்பா. எப்படியும் வந்து தோக்கதான் வந்து போறோம், அது எதுக்கு அடிச்சு டயர்டாயி வந்து தோத்துக்கிட்டு பேசாம வந்து இப்பயே வந்து கிளம்பிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வந்து வர அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேனோட ஹையஸ்ட் ஸ்கோரே எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா 19 ரன் தான். அதை கூட வந்து ஃபெர்னாண்டோ தான் வந்து அடிச்சாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்ரீலங்காவோட விக்கெட்ஸ் வந்து எடுத்ததுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிராஜ் தாங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு நொறுக்கி தள்ளிட்டாரு, 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. அது போக ஷமி 2 விக்கெட், அப்புறம் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்களோட வேலையை வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல இன்னைக்கு இன்னும் தரமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சுங்க. எப்பா இந்த வாய்ப்பு போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, அதனால ஸ்ரேயஸ் நீ ஒரு ஓவர் பவுலிங் போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ஒரு ஓவர் பவுலிங் போட்டு 2 ரன் தாங்க வந்து மனசை விட்டு கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ண முடியுமோ அதை இந்த மேட்ச்ல பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு மிகப்பெரிய சாதனை வந்து நம்ம படைச்சிருக்கோம் சொல்லிட்டு இது வரைக்கும் ஹையஸ்ட் மார்ஜின்ல வந்து நம்ம தான் வந்து வின் பண்ணிருக்கோம். 317 ரன், 1 ரன் 2 ரன் இல்ல 317 ரன் வித்தியாசத்துல வந்து இலங்கையை வந்து வீழ்த்தி கெத்த அவங்களும் ஒயிட் வாஷ் பண்ணி வந்து வின் பண்ணிருக்கோங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா வந்திருக்கு. உண்மையில இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு நல்ல தொடக்கமா தாங்க வந்திருக்கு. T20 சீரீஸே வந்து கைப்பற்றிட்டோம், அதே மாதிரி ஓடிஐ சீரீஸே ரொம்ப சிறப்பா வந்து ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா வந்து கைப்பற்றோம். இதே மாதிரி வந்து நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான T20 சீரீஸ் ஓடிஐ சீரீஸ் எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணி இந்த வருஷம் வேர்ல்டு கப்பை ஓடிஐ வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கனவா வந்திருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல வந்து விராட் கோலியும் பயங்கர ஃபார்முக்கு வந்து வந்துட்டாரு. பங்களாதேஷ் அகைன்ஸ்டா போன வருஷம் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி வந்து அடிச்சாரு, அதே மாதிரி இந்த சீரீஸ்ல 2 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. இதே ஃபார்ம்ல கண்டினியூ ஆனாரு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அசைக்கவே முடியாதுங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.